हलो फ्रेंड्स रॉयल एनफील्ड नो प्रबल थंडरबर्ड बाइक के बदला पुदुसा मीटीआर 350 अब बाइक लॉन्च पड़पोन नमक आना मीटीआर 350 बाइक इत मार्च मदमे लॉन्च पड़े मारि आना और सब वैरस लॉकडाउन प्रच्नाल बैको लॉन्च डेट को आना होंडा नवक सदक पड़ी मीटीआर 350 बाइक के पोटिया हाइनस 350 अब बैक लॉन्च पड़िटा रॉयल एनफील्ड न இரண்டாவது முறையா இந்த மீட்டியர் 350 பைக்கோட லான்ச்ச தள்ளி வெச்சாங்க பட் ஒரு வழியா இப்ப ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த மீட்டியர் 350 பைக்கை 2020 அதாவது இந்த வருடம் நவம்பர் 6ஆம் தேதி இந்த பைக்கை இந்தியால லான்ச் பண்ண போறதா சொல்லி உறுதிப்படுத்தி இருக்காங்க அதே மாதிரி ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் ஏற்கனவே இன்டர்செப்டார் மற்றும் காண்டினென்டல் ஜிடி போன்ற பைக்குகளுக்கு மேக் இட் யுவர்ஸ் அப்படிங்கற கஸ்டமைஸ்டு 3D கான்ஃபிகரேஷன் வசதியை கொடுத்திருந்தாங்க சோ அந்த வசதியை இந்த மீட்டியர் 350 பைக்குக்கும் கொடுக்க போறதா ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் உதாரணத்துக்கு இருக்காங்க சோ நேவிகேஷன் ஸ்மார்ட்போன் கனெக்டிவிட்டி யுஎஸ்பி போர்ட் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த மீட்டியர் 350 பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட இன்ஜினை விட இன்னும் நல்ல ரிஃபைன்மென்ட்டோட பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சியோட முக்கியமா நல்ல 퍼ஃபார்மன்ஸோட இருக்கும் அவ்வளவுதான் இந்த வீடியோ ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட இந்த மீட்டியர் 350 பைக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பைக்கை எவ்வளவு விலையில லான்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் நன்றி